இந்திய ரஷ்ய நட்பு அமெரிக்கா அதிருப்தி. அமெரிக்க தொலைக்காட்சியில் தோன்றும் அதிபர் ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றது நிகராகுவா நாடு. உக்ரைனின் கரமஸ்டோக் பகுதியில் மனித மரணங்களின் எண்ணிக்கை 52 உயர்வு. நாம் உக்ரைனில் தொடர்ந்தும் பணிபுரிகிறோம், மனித உரிமைகள் பார்வையகம் தெரிவிப்பு. புச்சா மனித புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்படும் சடலங்களின் எண்ணிக்கை உயர்வு. இந்திய அமெரிக்கா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை வாஷிங்டனில் நடைபெற்றது. இந்த நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதங்கள், கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் இந்தியா ஈடுபடுவது அமெரிக்காவுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதம் வாங்குவதற்கும் குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கும் இந்தியா மேற்கொள்ளும் வர்த்தகத்தை குறித்து அமெரிக்கா அதிருப்தி தெரிவித்துள்ளது. இதற்கான பின்விளைவுகளை இந்தியா சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போரை இந்தியா எதிர்க்காமல் இருப்பது மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான ஐநா சபை வாக்கெடுப்புகளில் இருந்து விலகி இருப்பது குறித்தும் அமெரிக்கா அதிருப்தி தெரிவித்தது. செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகையின் பொருளாதார ஆலோசகர் பிரைன்டெஸ்கி, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் உக்ரைன் போர் விவகாரத்தில் எடுத்த நிலைப்பாடு மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் சீனாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை வாங்குவதற்கான மாற்று வழிகளை இந்தியா பரிசீலிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த வாரம் டெல்லி வந்த அமெரிக்க துறை அமைச்சர் விக்டோரியா நுலாண்ட் இதற்கு அமெரிக்கா உதவ தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ரஷ்யா தரும் ஆயுதங்களை விட இதர நாடுகளின் ஆயுதங்களுக்கான விலை மிகவும் அதிகமாக இருப்பதாக இந்தியாவின் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்புகள் குறித்தும் அதற்கு உக்ரைன் எவ்வாறு முகம் கொடுக்கின்றது என்பது குறித்தான 60 தொலைக்காட்சி உரையாடல் ஒன்றில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. மேலும் அமெரிக்க தொலைக்காட்சியின் ஊடகவியலாளர் ஸ்காட் பேலி அவர்களுடனான கலந்துரையாடலிலே தாம் இணைந்து கொள்ள இருப்பதாக, குறிப்பாக கீவ் நகரின் உண்மை நிலவரங்கள் குறித்தும் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உக்ரைன் தற்கால ரீதியில் எவ்வாறு முகம் கொடுத்து வருகின்றது என்பது பற்றியும், ஒரு மனிதன் தற்காலத்தில் தான் வாழ்வதற்கு எவ்வாறு தன்னை தற்காத்துக் கொள்கின்றான், அதற்கு அந்த மனிதன் என்னென்ன தற்காப்பு முறைகளை பயன்படுத்துகின்றான் என்பவை குறித்து கலந்துரையாடலாக மேற்படி கலந்துரையாடல் இருக்கும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமெரிக்க நாடான நிகரகுவா ரஷ்யாவிற்கு ஆதரவாக தனது குரலை கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பில் இருந்து ஒரு நாட்டை நீக்குவதானது என்பது மற்றொரு மனித உரிமை மீறல் என்பதுடன் குறிப்பிட்ட நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல் என்பதை சர்வதேசம் உணர வேண்டும். எனவே ரஷ்யாவை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பில் இருந்து நீக்க முடியாது, அதற்கு நாம் சம்மதம் இல்லை என்று அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஐக்கிய அமெரிக்க சபையில் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பில் இருந்து சர்வதேச சட்ட விதிகளை மீறுதல் மற்றும் போர்க்குற்றங்களை மேற்கொள்கின்றமை தொடர்பில் ரஷ்யாவை நீக்குவது பற்றி மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பில் உக்ரைனுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு சார்பாகவும் வாக்களித்திருந்த 24 நாடுகளில் இந்த நாடும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் பிரதான புகையிரத நிலையமான கிராமட்டோர்ஸ்க் பகுதியில் புகையிரத நிலையத்தின் மீது ரஷ்ய படைகள் மேற்கொண்டு வருகின்ற மூர்க்கத்தனமான தாக்குதலில் இதுவரை 52 பொதுமக்கள் பலியாகியுள்ளதாகவும் 5 சிறுவர்கள் அதில் உள்ளடங்குவதாகவும் மேற்படி பிராந்திய அரசு அதிகாரி தெரிவித்துள்ளார். மேற்படி புகையிரத நிலையம் மீதான தாக்குதலை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மிக வன்மையாக கண்டித்துள்ளதோடு உள்ளூரில் இடம்பெயர்ந்த மக்களின் ஒரு தொகையினர் மேற்படி புகையிரத நிலையங்களில் அடைக்கலம் புகுந்த நிலையிலேயே ரஷ்ய படையின் தாக்குதல் மக்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளதாகவும் இது சர்வதேச கண்டனத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அதிபர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ரஷ்யாவின் மனித வன்முறை வெளிப்படையாக தெரிவதாகவும் புகையிரத நிலைய தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரை மையமாக கொண்டு செயற்படும் மனித உரிமைகள் பார்வையகம் உக்ரைனில் தமது பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்தும் தமது பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும், உக்ரைன் பணிகள் எதுவரை செல்கின்றதோ அதுவரை தாமும் உக்ரைன் மக்களுக்கான பணிகளை தொடர்ந்தும் செய்வோம் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மேற்படி அமைப்பின் 15 குழுவினர் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், குறிப்பாக ரஷ்ய படைகளின் ஊடுருவல் மற்றும் தாக்குதல்களில் இருந்து உக்ரைன் பொதுமக்களை பாதுகாத்தல் போன்ற பிரதான பணிகளை தாம் மேற்கொண்டு
மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் புச்சா பகுதியில் ஆலயத்துக்கு அருகில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியில் இருந்து தற்போது வரை சுமார் 67 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 16 சடலங்களில் சுமார் 18 மேற்பட்ட துப்பாக்கி குண்டுகள் துளைத்த காயங்கள் இருப்பதாகவும் 2 பெண்கள் மிகுதி ஆண்கள் உள்ளடங்குவதாகவும் இவர்கள் அனைவரும் ரஷ்ய படைகளால் நேரடியாக சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கான ஆதாரங்கள் தென்படுவதாகவும் பார்யா மனித உரிமை மீறலாக இது காணப்படுவதாகவும் உக்ரைன் அரச பிரதான வழக்கறிஞர் தெரிவித்தார். கொல்லப்பட்டவர்களை கருப்புறையில் வைத்து மழையின் போது வெட்டிய சதுப்பு நிலப்பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.